வாசு தூங்கிட்டானா? அங்க முத்து விசாரிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், உன் பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்னு. அவன் கேட்டதை விட அதிகமாக கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி இருந்தும் பணம் சம்பாதிக்க இதானா வழி? அப்போ அவன் தானே தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தான், அதை கூட மறந்துட்டானே. ஏதாவது பேசு மீரா. நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? என்ன? இந்த கேஸ் விசாரணை எதுவும் வேணாமே. என்ன சொல்ற நீ? என்னத்துக்கு சக்தி? அதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்க போறதில்ல. ஆனா நம்ம குழந்தை அணியாம கொண்டவன சும்மா விட என்னால முடியாது. பச்சை மண்ணாவ அவனை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்ட, அவனை பத்தி எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்த தெரியுமா? எல்லாத்தையும் மண்ணோட மண்ணாக்கிட்டானு. முத்துக்கு தண்டனை கிடைச்சிட்டா உங்க துக்கம் போயிடுமா? அவன் ஜெயிலுக்கு போயிட்டா உங்க கனவு நனவாயிடுமா? இல்ல, ஆனா அவனை பழிக்க பழி வாங்கணும். சக்தி, நமக்கு வசு மட்டும்தான் நடிச்சுக்கோ. அப்பு வந்தா போயிட்டான், நம்ம கடவுள் கொடுப்பில் அவ்வளோதான். நம்ம விதி நினைச்சு மனசை சமாதானப்படுத்திக்கோ. பழிக்கு பழி வேண்டாம். அதை பத்தி முடியாது, என்னால முடியாது. அப்படி நினைக்கிறதுக்கு நான் ஒண்ணு கடவுள் இல்லை. ராத்திரிலாம் தூங்க முடியல. கண்ணம் ஒண்ணா அப்போட முகமே தெரியுது. பேச்சு மூச்சு இல்லாம கிடந்த நம்ம புள்ள, அதை என்னால மறக்க முடியாது. மறக்கணும், நம்ம மறக்கணும். அது தவிர நமக்கு வேற வழி இல்ல. சரி, மறக்கிறேன். நகைக்காக அவன் செஞ்ச பராக்கிரமத்துக்கு அவனை கூப்பிட்டு மாலை போட்டு ஒரு பாராட்டு விழாவை நடத்துறேன். போதுமா? போதுமா மீரா உனக்கு? அவன் செய்யல அந்த காரியத்தை. அப்போ யார் செஞ்சது? யார் செஞ்சது மீரா? என்ன என்ன இதெல்லாம் கடவுள்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவனுக்கு பைத்தியம் பிடிச்சாலும் பிடிச்சிடும். இப்ப முகத்துல தெரியல பயம். நீங்க ஏதாவது செய்யணும். எனக்கு என் பழைய வசு வேணும். யாரையாவது பாருங்க, ஏதாவது செய்யுங்க. எனக்கு பழைய வசம் திருப்பி கொடுங்க. எனக்கு வசூ கொடுங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம எனக்கு வசூ வேணும்.